தமிழ்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர், மனித உரிமை செயற்பாட்டாளர் ஐயா திரு PO.Rathinam அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில மர்மமான முறையில ஒரு மாணவி இறந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு நீதி கேட்டு நீங்க ஒரு கூட்டமைப்பை உருவாக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கூட்டமைப்போட முதல் கூட்டம் நேத்து பாரிஸ் கார்னர்ல நடந்திருக்கு. என்ன நோக்கத்திற்காக அந்த கூட்டம் கூடியது? இல்ல, இப்ப நாங்க வழக்கறிஞர் என்ற முறையில முன்கூட்டியே அம்பேத்கர் சட்டப்பணிகள் என்ற ஒரு அறக்கட்டளையே மதுரையில் பதிவு பண்ணியிருக்கோம். இது இதனுடைய பின்னணி வேறு. இப்போ இந்த படுகொலை இருக்கிறது அல்லவா, அதில் நான் வலுவாக சொல்கிறேன், பாலியல் பலாத்காரம் செஞ்சு தான் அந்த பொண்ணை சீரழித்து கொண்டிருக்காங்க. அதை மறைக்கிறதுக்கு தான் நீதிபதிகளும் அதில் மறைக்கிற வேலை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இனிமேல் நீதிபதிகள் அழிக்க முடியாது. அவர் போட்டிருக்கிற உத்தரவுலேயே அது பழிச்சுன்னு வந்துடுச்சு. அப்போ அதை நோக்கி நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம். இப்போ நிறையா வந்து நேற்று கூட தலைமை நீதிமன்றத்தில் இருக்கிற சில மூத்த நீதி வழக்கறிஞர்கள்லாம் பேசினேன். அவங்க எல்லோருமே புரிஞ்சுக்கிறாங்க, என்னாச்சு இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் இவ்வளவு அசிங்கமாக போயிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு வருது. இப்போ அதை நோக்கி நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதில் எல்லாருமே நம்ம ஊருக்கு இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க, ஆனால் உணர்வு உள்ளவங்க. நீதி தேடுவதில் மிக அக்கறையாளர்களாக இருக்காங்க. அதுவும் பெண்களெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து ரொம்ப வந்து அக்கறையோடு ரொம்ப வேதனையை வெளிப்படுத்தி, நம்ம விடக்கூடாதையா, நாங்கள் வேணால் லீவ் போட்டு வர்றோம், வந்து இது கூட இருந்து எல்லாம் செய்வோம். வந்து இப்படித்தான் பெண்களையே எல்லாமே வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு வீச்சு இருக்குது. இந்த வீச்சு காரணமே நீங்கள் தான். ஏன்னா நாங்கள் வந்து இந்த வழக்கு மன்றத்துக்கு உள்ளே பேசிகிட்டு இருந்தோம்னா பக்கத்தில் இருக்கிற வக்கீலுக்கே கேட்காது. இப்போ உங்கள் மாதிரி ஊடகங்கள் சந்து வந்துலாம் உண்டி செலுத்திட்டீங்க. அதில் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு ஆகிட்டாங்க, அக்கறை ஆகிட்டாங்க. அதாவது பொது வாழ்க்கை இவ்வளவு அசிங்கமானதா, இவ்வளவு வந்து கிரிமினல் மயம் ஆகிடுச்சா என்ற புரிதலுக்கு வந்துட்டாங்க. இன்னமேல் எந்த சக்தியும் தடுக்க முடியாது. இதை ஒழுங்குபடுத்துவது, இதை களையெடுப்பது, இதை இந்த அழுக்கு மூட்டையை கடுமையாக துவச்சி சுத்தம் செய்வது என்ற நிலையில் மக்கள் தயாராகி கொண்டே இருக்கார்கள். அதுக்கு தான் நம்ம ஒரு அமைப்பு இருக்கணும். அமைப்பு இருந்ததுன்னா சில காரியங்களை நம்ம திட்டமிட்டுபடி தளர்வற்று நடத்தலாம். பதிவு செய்யப்பட்ட அமைப்பு, இதை பதிவு செய்ய போகிறோம். வந்து முன்னாடியே அது இருக்கு, பதிவு பண்ணுது. இப்போ அதுலேயும் அந்த காரியங்கள்லாம் செய்ய போகிறோம். நான் வந்து கல்கத்தா போயிருந்தேன். கல்கத்தா போனப்போ உயர் நீதிமன்றத்தில் சார்ட்டர்டு ஹைகோர்ட்டும்பாங்க. அப்போ தான் வெள்ளக்காரங்க கட்டின பெரிய, இது இந்தியாவில் 3 சார்ட்டர்டு ஹைகோர்ட்டு, பாம்பே சார்ட்டர்டு ஹைகோர்ட்டு, மெட்ராஸ் சார்ட்டர்டு ஹைகோர்ட்டு, பாம்பே சார்ட்டர்டு ஹைகோர்ட். அந்த சார்ட்டர்டு ஹைகோர்ட்டுக்கு வக்கீலுக்கு சேம்பரே இல்லை கல்கத்தாவில். என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த வக்கீல் காசு கொடுத்தா மட்டும்தான் வாதம் பண்ணுவாங்களா, தங்களுக்காக பண்ண மாட்டாங்களா, அப்படி ஒரு சீரழிவு இருக்குது. அதுக்கு நான் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் பார் கவுன்சிலில், வெஸ்ட் பெங்கால் பார் கவுன்சிலில். அதையும் நாங்கள் எடுத்து உபயோக நிறையா வந்து கொஞ்சம் ஒதுங்கியிருந்த என்னுடைய நண்பர்கள்லாம் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க, தலைமை நீதிமன்றத்தில் இருக்கிறவங்கலாம் இப்போ கொஞ்சம் வேகமாக வர்றாங்க. அதனால் நம்ம வேகமாக இதெல்லாம் எடுத்து இந்த அழுக்கு மூட்டையை துவைத்து எடுப்போம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போது இந்த கூட்டமைப்பில் வந்து பொதுமக்கள் கலந்துக்கிட்டாங்களா, சமூக ஆர்வலர்கள் கலந்துக்கிட்டாங்களா? நேற்று நீங்கள் கூட்டிய கூட்டமைப்பு கூட்டத்தில் நிறைய பேர் இதில் இதிலெல்லாம் பார்த்துட்டு தொலைபேசியில் அவங்க அந்த முகவரியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்களும் நிறையா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சோம், தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஒரு பெண் அவங்க பயர் பேசியிருக்காங்க, இல்லை விழுப்புரத்துலேருந்து முன்னாடியே வந்துட்டாங்க என்கிட்ட தொலைபேசியில் பேசிட்டு. அப்போ இருந்து கடைசி வந்து அவங்கெல்லாம் களையும்போது தான் கிளம்பி போனாங்க. இப்போ காலையில் கூட பேசினாங்க, வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஐயான்னு. ஆமாம்மா, எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்குறோம். வந்து முதல்ல தமிழகத்தின் முக்கியமான நகரங்களிலெல்லாம் குழுக்களை கட்ட வேண்டும், வழக்கறிஞர் அணிகளை திரட்ட வேண்டும், அதுக்கான பணிகளை செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னேன். பொதுமக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தில், எப்படியாவது இறந்த மாணவிக்கு நீதியை வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பில். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து அவங்களுடைய பார்வை இன்னும் விரிவடையுது. இப்போ ஒரு அம்மா பேசுனாங்க, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது, அப்போ இதெல்லாம் எப்படி பள்ளிக்கூடத்தில் அனுப்புறதுனே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் கெட்டுப்போச்சியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதோடு நிற்கலை, இது ஒரு விரிவடைந்துக்கிட்டே இருக்கிறது எல்லா இடங்கள்லையும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் பள்ளி நடத்துகிறாரு நாமக்கல்ல, தனியார் பள்ளி. ஆனால் இந்த தனியார் பள்ளியோடல சேரலை, கூட்டுறவு முறையில் நடத்துகிறார்.
அவர் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடியே விடுதியை மூடிட்டாங்க. ஏன்னா வெளியூர்காரங்க பையங்க வர வேண்டிய தேவையில்லைங்க. அவங்க ஊர்லேயே எங்கே படிக்கிறாங்க. கொரோனா இது வந்தப்போ அவங்க நல்லா தான் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ உள்ளூர் பகுதியிலேருந்து நிறைய மாணவர்கள் வர்றாங்க, அவங்களுக்கே இடம் கொடுக்க முடியல, அதனால் விடுதியை மூடிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க நல்ல சத்துணவு சாப்பாடும் போடுவாங்க, அதிகமாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, வசதி குறைவான குடும்பங்கள்லேருந்து வர்ற பிள்ளைங்க தான் அதிகம் படிக்குது அந்த பள்ளிக்கூடத்தில். அவர் சொல்கிறாரு, இங்கே நிறையா தனியார் பள்ளிகளில் வந்து மூணில் ஒரு பங்குக்கு கீழே தான் சம்பளம் கொடுக்குறாங்க, வந்து புளிஞ்சு எடுக்கிறாங்க. அதில் ஆசிரியர்கள் நிறைய பேருக்கு சேர்த்துக்கிறாங்க, அவங்களும் இந்த சாதாரண குடும்பங்கள்லேருந்து படிச்சுட்டு வந்து வேலையிலேருந்து வந்து சேர்றாங்கல்ல, அவங்களுக்கு மூணில் ஒரு பங்கு சம்பளத்தான் கொடுக்குறாங்க. சனி ஞாயிறுலாம் கூட விலை வாங்குறாங்க. அவங்களோட ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு ஒரு உழைப்பு சுரண்டல நிறையா தனியார் பள்ளிகள் நடத்திக்கிட்டு மட்டும் இல்லை, அது ஒரு கொடுமையாகவும் இருக்குது. அதாவது ஒரு அரை அடிமை முறை, அது வந்து பாண்டர் லேபர்ம்பாங்க, இப்போ செங்கல் சோழியெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அது மாதிரி இது ஒரு பாண்டர் லேபராகவே வச்சுருக்காங்க. அப்போ அதை நோக்கி நம்ம வேலைகளை செய்யணும்னு அவர் தான் கூப்பிட்டார், நீ வாங்க நான் இப்போ சில பள்ளியெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்ட்டுக்காரு. நான் போகிறேன், நான் ரெண்டு நாளில் போய் அதையும் வந்து தோண்டி எடுப்போம். அதனால் இது ஒரு பெரிய விளைவுகளை உருவாக்கிடும். நேற்று கூட்டத்தில் கலந்துக்கிட்ட சமூக ஆர்வலர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள்லாம் என்ன கோரிக்கையை உங்ககிட்ட முன் வச்சாங்க? இதுதான், இந்த வழக்கு மட்டுமல்ல சீரழிஞ்சு கிடக்குது, அப்போ எல்லா இடங்கள்லையும் இந்த சீரழிவை வந்து நோக்கி நம்மளுடைய திட்டங்களை உருவாக்கணும், திட்டங்களை தளர்வில்லாமல் அமுல்படுத்தணும், நாங்கள்லாம் முழுமையாக அதில் ஈடுபடுறோம், வந்து நீங்கள் ஒரு திட்டங்களை உருவாக்குங்க, வந்து செய்தியில் பரவலாக போகணும். அது தான் ரொம்ப அக்கறையாக சொன்னாங்க, செய்திகளை பத்திரிக்கையாளர் கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னாங்க. அப்போ அது நான் சொன்னேன், இப்போ நக்கீரன் இவரை அடித்ததை பாருங்கள், ஒரே ஆங்கில ஹிந்துவில் மட்டும்தான் போட்டாங்க, நாளேடுகள் முழுமையாக கைவிட்டாங்க. அது என்ன நடந்ததுன்னே நமக்கு புரியல. ஆனால் இது ஒரு கொடுமையானது, கொடுமையானது மட்டுமல்ல அந்த நாளேடுகளுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம், நீங்கள் வியாபார நிலத்தை நடத்துவதற்கு இந்த சமூகம் உங்களை விட்டு வைக்காது, மன்னிக்காது. ஐயா, உங்கள் மாதிரி பத்திரிக்கையாளன் அவனை தாக்குறதுக்கே பேசாமல் இருந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய வேலை திட்டம் என்ன? அப்போ அந்த இவரோடலாம் சேர்ந்துட்டீங்களா? அவன் என்ன பணம் தர்றானா? அவங்களோட கூட்டணி போட்டிங்களா? மாணவக்கமே இல்லையா உங்களுக்கு? இப்படியெல்லாம் நான் சொல்லி உங்களை சட்ட ரீதியாக மட்டுமல்ல இயக்க ரீதியாகவும் நடவடிக்கை எடுப்போம். எவ்வளவு வருமானம் பண்ணுறீங்க? எதுக்கு ஏன் பத்திரிக்கை வகைக்கு உங்களுக்கு இவ்வளவு சலுகைகளை கொடுத்து எதுக்கு பதிவு பண்ண கொடுத்தாங்க? சமூகத்துக்காக பணி செய்யணும் கொடுத்தா பதுமறிகளை, ஒரு பத்திரிக்கையாளன் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறான், அவன் ஒன்றும் தப்பான காரியம் பண்ணல, போய் படம் எடுத்து அது ஒரு கட்டுரை எழுத போகிறான், செய்தி சேகரிக்க தானே போனேன், அதையே எழுதுனா நீங்கள் எதுக்கு பத்திரிக்கை நடத்துகிறீங்க? அது இந்த பத்திரிக்கைக்காரர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அரசியல் மாமாக்களாக மாறாதீர்கள், அது ஆபத்தானது. என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா, ரத்னம் சார் வந்து இவ்வளோ தூரம் போராடுறாரு, அது எங்களுக்கெல்லாம் கண்கூடாக தெரியுது, ஏன் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்த மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. செய்தியாளர் எதுக்கு நடத்தணும்? அதுக்கு யார் பணம் கொடுக்கறது? நீங்களாம் ஏராளமாக இல்லைங்க, இது வந்து ரெண்டு விதமாக இருக்குது, செய்தியாளர்கள் தனி, அந்த முதலாளிகள் தனி. நான் முதலாளிகளுக்கு சொல்கிறேன். ஆனால் பொதுமக்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா, மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலாம்ல இந்த விஷயத்தை எளிமையாக. ஏங்க, எவ்வளோ காலமாக நான் பத்திரிக்கையாளர், நாங்கள் பத்திரிக்கை நடத்தணுமாங்க? நாங்கள் வந்து சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கையில் புது நிலவுன்னு பத்திரிக்கை நடத்தினோம், அதுக்கு முன்னாடி பூச்செண்டுன்னு ஒரு பத்திரிக்கை தமிழ்நாடு பூரா நடத்தினோம் மாத இதழ். நான் திருச்சியில் எல்லா ஹம்பர் வண்டி வச்சுருந்தேன், சைக்கிள்லேயே உயர்ந்தது ஹம்பர் வண்டி, கம்பர் வண்டியில் போட்டு எல்லா கடைகளையும் போட்டு நம்ம எடுத்து இது பண்ணுவேன். அப்போ பத்திரிக்கை துறையை எனக்கு தெரியாதா? அப்போ ஏன் பதும்புறீங்க? அப்போ அது ஒரு நோக்கம் இருக்குல்ல. செய்தியாளர் சந்திப்பு ஏன் நடத்தலைன்னு மக்கள் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஆனால் இல்லையே, நான் ஏன் நடத்தினா? நான் தான் பத்திரிக்கையாளருக்கு எல்லாமே கொடுக்குறேனே. நான் ஒன்று நான் மரத்தடி வைக்கலுங்க, நான் பங்களா கட்டிக்கிட்டு கதவு போட்டுக்கிட்டு ஏசி போட்டுக்கிட்டு வாழ்க்கை நடத்துகிற வைக்கல இல்லை, நான் கிராமத்துலேருந்து வந்தவன், இன்னைக்கு கூட தென்னமரம் ஏறுவேன். அப்போ நான் வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட இருக்கிற இதை தகவலை வாங்கிட்டு போங்களே, நான் கதவும் ஜன்னலில் மூடியாக வச்சுருக்கேன், அங்கே ஒன்று எவ்வளோ செலவாகுது, சும்மா போனோன்னுமே
வாங்கய்யா எங்கள் ஏசி ரூமில் உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அப்போ பத்து ஒரு தடவை நான் இப்படி தான் நடத்தினேன். அதில் நிறைய பேர் வரல, ஹிந்து ரிப்போர்ட்டெல்லாம் வரல. ஐயா எங்களுக்குள் பிணக்கு, நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து வந்தீங்கன்னா நாங்களாம் வரமாட்டோம். அது உள்ள வேறு நிறைய இருக்குல்ல, இப்போ அதை விட வந்து அவங்ககிட்டே கொண்டு கொடுத்துறோம். இப்போ வந்து நாங்கள் போய் உயர் நீதிமன்றத்தில் பத்திரிகை செய்தியாளருக்குன்னு ஒரு அறை இருக்குது, அங்கே போய் கொடுத்துருவோம் எல்லாத்தையும். நாங்கள் பொறுக்கணும், ஏன்னா நாங்கள் தானே அதில் அக்கறையாக இருக்கிறோம் செய்தியில் போகணும்னு. அப்புறம் இதுக்கு போய் நிறைய வாடகை கட்டி இதெல்லாம் பண்ணி அதுக்கு வந்து தேவையில்லாத செலவுகளை பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிறத விட இங்கே போய் கொடுக்குறோம் எல்லாத்திட்டையும். மக்கள்கிட்ட நேரடியாக நீங்கள் கொண்டு போய் விஷயத்தை சேர்க்குறீங்க. செய்தியாளர் சந்திப்பாக அதற்கு தேவை ஒன்றும் இல்லை, நான் மக்கள்கிட்டே நேரடியாக போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஏன்னா அது வந்து இலவசமாக இல்லையே, அது நிறைய பணம் கட்ட வேண்டியது இருக்குல்ல. அது கூட சில நண்பர்கள் கட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க, நான் அதை புறக்கணிக்கலை. இப்போ இருக்கிற வேலை செய்யறதுக்கு முடியல, நிறைய வழக்கறிஞர்கள் வரணும், ஆனால் அப்படி அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இன்னுமேல வந்து தான் தெரியணும், வேறு வழி இல்லை. கூட்டு முயற்சி தானே எல்லாமே. என்ன முடிவுகள் ஐயா எடுக்கப்பட்டது? இந்த முடிவுகள் என்ன, முன்னோக்கி இவை போகிறது தான். ஒரு வந்து நம்ம சொல்லப்போனால் நான் வந்து அம்பேத்கர் நடத்தையா, நான் அம்பேத்கரை முன்னுதாரணம் சொல்ல வேண்டியிருக்கு இல்லைன்னா. இப்போ நேதாஜி நடத்தின படைனா ரத்தன என்ன ஆபத்தானால இருக்கான் அப்படின்வாங்க. ஏன்னா அவர் வந்து படையை கட்டினார் ஆயுதம் தூக்கிட்டு, அது கேப்டன் லட்சுமி, எல்லாருமே ஆயுத பரீட்சை எடுத்துருந்தாங்க வெள்ளையனை அடித்து வேற விரட்டுறதுக்கு. அவங்க அவர் கூட்டணி வேற போட்டார், அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் நினச்சி தப்பான கணக்கில் போட்டு அவர் மாதிரி ஆயிட்டார் நேதாஜி. அதில் ஒரு தப்பு என்னென்னா, காந்தி நேதாஜியும் அம்பேத்கரையும் புரிந்து கொண்டு நண்பர்களாகவே வைத்திருக்க வேண்டும். இவர் செட்டியார், ஒரு கொஞ்சமாக வில்லங்கமான ஒரு, அதனாலேயே இந்தியா உலகுக்கே வழிகாட்டுகிற ஒரு வாய்ப்பை காந்தி தட்டி பறித்து விட்டார், தன்னை மையப்படுத்துறதுலேயே இருந்துட்டார். அப்போ அதுக்கு ஒரு முக்கியமான மனிதரே அம்பேத்கர் தான். அவங்க வந்து நாக்பூரில் ஒரு படையை நடத்துனாங்க, சிவப்பு சட்டை காக்கி ட்ரெவஸரு நாலு பைல்வான்கள் இருந்தாங்க, அதில் சாதிச்சாங்க. அப்போ அப்படிப்பட்ட அணிகளை நம்ம உருவாக்கணும். நேற்று கூடிய கூட்டத்தில் வந்து இறந்த மாணவியோட குடும்பத்துலேருந்து யாராவது கலந்துக்கிட்டாங்களா? வந்திருந்தாங்க, அவருடைய கணவரும் அவருடைய அண்ணாவும் வந்திருந்தாங்க. செல்வி அவங்களுடைய அண்ணாவும் அவருடைய கணவர் ராமலிங்கமும், அதாவது மாணவியோட மாமாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க. அவர் பேசினார், நல்லா பேசினார். வந்து எங்களையெல்லாம் மிரட்டி பணி வைக்க முடியாது, நாங்கள் இன்னும் பணத்துக்காகலாம் ஆசைப்பட்டு இல்லை, இது எந்த குடும்பத்திலையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவ வச்சார். எங்கள் பாப்பாவை கொண்டது மறுபடியும் திரும்பி வர போகிறது, அது ஒரு கொடூரம் தான். ஆனால் இந்த கொடூரம் இனிமேல் இதோடு முற்றுப்புள்ளி வைக்கணும், வேறு எங்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக வச்சார். தன் மகள் திரும்ப வரப்போகிறது இல்லைங்கிற ஒரு யதார்த்தத்தையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதே போல் இன்னொரு குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான இறப்பு நடந்துடக்கூடாது, சந்தேகத்துக்குரிய முறையில் ஒரு மரணம் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அப்போ நல்ல சமூகத்தை கட்டமைக்குங்கிற அக்கறை வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் கிரிமினல் மயமாகி சீரழிஞ்சு போயிடுச்சு, அப்போ அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அதையெல்லாம் சரி செய்வதற்கு நிறைய இயக்க நடவடிக்கைகள் எடுக்கணுமல்ல, அதையெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இதற்கு முன்பாக நீதி கேட்டு நீதிமன்றத்தை நாடுனீங்க, நிறையா பேர்கிட்ட பேசுனதாக கூட சொன்னீங்க வழக்கறிஞர்கள்கிட்டலாம். இப்போ களத்திலேயே இறங்குறீங்க, இந்த அனுபவம் எப்படிங்க ஐயா இருக்குது? இது புதுசு கிடையாது உங்களுக்கு, இது பழசு தான். குஜராத்தில் 4 ஆண்டுகள் பணி செஞ்சுருக்கேன், கடுமையான பணி. இரவு பகலாக அங்கே வந்து வண்டி இருந்தது, அதில் நான் போனப்போ அவங்க பாதிரிமாருங்க, கேரளாக்காரங்க பாதிரிமார்களாகவே அவங்க ஒரு போராளிகளாகவே இருந்தாங்க. அப்போ பழங்குடி மக்களில் நிறைய நடந்து, நாங்கள் தான் பாதுகாவலர். 3 மாவட்டத்து வந்து பரூச்சி, சூரத்து, பரோடா, இந்த 3 மாவட்டத்தில் வந்து பழங்குடி மக்கள் வாழுங்கிற பகுதிக்கெல்லாம் நாங்கள் தான் பாதுகாவலராக இருந்தோம். அப்போ பகவதி சீஃப் ஜட்ஜாக இருந்தார். சட்டமீறலே இருக்காது எங்ககிட்ட, சட்ட மீறுவங்களை அது காவல்துறையாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் வந்து அவங்கள உண்டில்லைன்னு பண்ணிடுவோம். ஒரு நல்ல ஆர்கனைஸ்டு குரூப்பு அப்படி பண்ணால் அதையும் இங்கே செய்ய போகிறோம். சாந்தி ரவிக்குமாரை பற்றி வந்த பொதுமக்கள் ஏதாவது சொன்னாங்களா, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இங்கே அந்த பகுதியில் எனக்கு நிறைய உறவுக்காரங்க இருக்காங்க, அது தெளிவாகவே சொன்னாங்க. முதல் ரவுண்டு நான் போனப்போ இந்த தாளாளர் இருக்கார்ல ரவிக்குமார்,
அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் சொந்தக்காரங்க வீட்லேயெல்லாம் பொண்ணு கேட்டுருக்கார். பொண்ணை கொடுக்க பொண்ணை ஒன்று கேட்க வந்தால் அந்த ஆள் எப்படிப்பட்டவன்னு ஸ்டடி பண்ணிட்டு தானே முடிவுக்கு வருவாங்க, விசாரிப்பாங்க. நம்ம விசாரித்த போது அதிர்ச்சி தர மாதிரி இருந்திருக்கு. அவருடைய ஒழுக்கக்கேடுகள், பொறுப்பின்மை, அதுவெல்லாம் பார்த்துட்டு அந்த பகுதியில் யாருமே பொண்ணு கொடுக்க மறுத்துட்டாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அப்போவே அப்படிப்பட்ட கேரக்டர்னா அப்புறம் இப்போ எப்படிப்பட்ட கேரக்டர் இருப்பான்? அப்போ அதில் வாரிசும் அப்படி உருவாகிட்டாங்கிறாங்க. இன்றைக்கி வாரிசு அரசியலெல்லாம் அப்படி தானே இருக்குது. அதே மாதிரி இவங்க கல்வி, இவங்க கல்வி கல்வி கொடுக்குறக்கு அப்படியே ராத்திரி பகலாக துடித்தாங்களா? வியாபாரம் மையம்தான். வியாபாரம் அல்ல, அது ஒரு முகமூடித்தனம். வியாபாரம் இல்லாமல் சமூகம் இருக்க முடியாதுங்க. வியாபாரங்கிறது கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி. எல்லா வியாபாரிகளும் கொள்ளக்காரர்கள் இல்லை. அப்போ அதுக்கு வந்து ஒரு நியாயமான லாபம் வச்சு விற்பனை செய்வது வாங்குவது எல்லாம் நடக்கும். இது இது என்னமோ ஒரு வேலைகளை செய்து முகமூடித்தனமாக கொள்ளையடிப்பது கொள்ளையடிப்பது. அப்புறம் அங்கே கொள்ளையடிச்சிட்ட பிற்பாடு திமிர்த்தனம் வந்துடுதுல்ல, எவனை மிரட்டுறது. அப்புறம் ஏழை வீட்டு பெண்கள்லாம் வருது ஆசிரியர்களாக, அவங்கள பாலியல் தொல்லை பண்ணுறது. அதை அப்போதைக்கு மறைச்சிக்கலாம். இல்லை நிறைய பணம் கிடக்குதுல்ல. ஒரு பள்ளி வந்து நாமக்கல்ல ஒரு கட்டத்தில் 30,000 பெண் பிள்ளைகள் படித்தாங்க. ஆனால் அந்த பள்ளிக்கெல்லாம் நல்ல பேர் வச்சுக்குவாங்க, ரொம்ப அழகான பேர் வச்சுக்குவாங்க. அப்படித்தான் ஊரே மாத்துறது. அதில் வருஷம் 2-3 பெண் பிள்ளைகள் வந்து தற்கொலை பண்ணிக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற அவருடைய சொந்தக்காரனுடைய பிள்ளைங்க இது மாதிரியே தான். இந்த வேலை பற்றி இன்னும் நாங்கள் தோண்டி எடுக்கிறாங்க. எங்களுடைய உறவினர்கள் அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இவருடைய பிறப்பு வளர்ப்பு இதெல்லாம் பிள்ளைங்கிறது பிள்ளை சாதியா இல்லை கவண்ட சாதியா என்று அதையும் கண்டுபிடிச்சிருவோம். அதை வெளியிடுவோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் பச்சிலை வைத்தியம் நடத்தி வர வேலையை செய்வோம். அப்போ அதெல்லாம் இதனுடைய பகுதி நம்முடைய வேலை திட்டத்தில். நாமக்கல் சைடு இதே மாதிரி நிறையா பள்ளிகள் இருக்குது. அங்கெல்லாம் மாணவ மாணவிகளை வந்து கோழிப்பண்ணையில் நடத்துகிற மாதிரி தான் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட நீண்ட காலமாக இருக்குது. அதை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? அப்போ ஆமாம், ஒரு பத்திரிகையாளர் கலந்துரையாடலில் நிறைய பள்ளி நிர்வாகிகளை வச்சு கொஞ்சம் மாணவர்களையும் மாணவர் மாணவியெல்லாம் இருந்தாங்க. அதில் மாணவரும் மாணவிகளும் நல்லா சொன்னாங்க, எங்களுக்கு வெளி உலகமே தெரியாது, எங்களை கோழியை போட்டு அடைச்சி அதில் ஒரு முட்டை தான் விடுது கோழி. ஒரு நாளைக்கு 2-3 முட்டை விட்டால் பரவாயில்லனு அடைகிறாங்க. அதே மாதிரி தான் எங்களையும், நாங்கள் வந்து மாநிலத்திலே அதிகமான மார்க் வாங்கணும் அப்படின்னு போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்க. வந்து அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி ஆயிடுது. கொடுமையானா கொடுமையாக இருக்குது. அதை வந்து நான் எங்களுக்கு வெளியே உலக நாலேஜே இல்லை இருக்காது. இதை இதை வந்து மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுப்போம் என்று அழகாக சொன்னாங்க அந்த மாணவர்கள். அப்போ அதைத்தான் செஞ்சிட்ருக்குறாங்க இன்றைக்கி. அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை வச்சுருவோம். ஆனால் ஒரு நல்ல அரசை நம்ம அமைக்க வேண்டிய தேவை இன்றைக்கி எல்லோரும் உணர்கிறாங்க. இதுவெல்லாம் அரசியல் அல்ல, இது ஒரு கொள்ளை கும்பல். அரசியல் கட்சி இந்தியாவில் இல்லைங்க. நான் அரசியல் சட்டப்படி சொல்கிறேன். அரசியல் சட்டப்படி எழுதியப்பட்டிருக்கிற அரசியல் சட்டத்தினுடைய நோக்கங்களுக்கு எதிரான கும்பல்கள் இன்றைக்கி இதை வந்து இப்படி பணம் பண்ணுகிற ஒரு கூடாரத்தை கட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. கொல்லி அடிச்சுக்கிட்டு கட்சிகளும் அப்படி தான். ஏங்க, அதாவது திமுக வாஸ் அவுட் ஆச்சல்ல இடைத்தேர்தலில், அதாவது தினகரன் 20 ரூபா நோட்டை கொடுத்து குண்டிலின் மண்டாப்பில்ல. அப்போ நீங்களும் அப்படி தான். நான் ஒரு ஸ்டடி எடுத்தேங்க ஏற்காடு இடைத்தேர்தலில், அதில் அவ்வளவு விஷயங்கள் வந்தது. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுகவை ஆதரிச்சுது. ஆதரிச்சுன்னா வந்து இவங்கள ஜெயலலிதா சசிகலா தவிர எல்லாருமே இங்கே வந்து வீடு எடுத்து வந்து 5,000 ரூபா வாடகைன்னா 10,000 ரூபா வாடகை கொடுத்தாங்க. காலையில் 6 மணிக்கே கிடா வெட்டிடுவாங்க. சுற்று வட்டார கிராமங்களில் சமைக்கிறதே நிறுத்திட்டாங்க. அப்படி தான் அந்த தேர்தல் நடந்து ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபா கொடுத்தாங்க. திமுகவை வாஷ் அவுட் பண்ணணும்னு சொல்லி ஜெயலலிதாவும் சசிகலாவும் சொல்லி மந்திரிகளாம் அலைஞ்சாங்க. திமுக பார்த்தாங்க நம்ம வாஷ் அவுட் ஆகாமல் காப்பாற்றிக்கணும்னு. அவங்க வீட்டுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. பூரா ஸ்டடி எடுத்து நான் தமிந்தி பேரில் தான் வழக்கு போட்டேன், பொதுநல வழக்கு. அது நீதிபதிகள் இந்த அரசியல்வாதிகளோடு அசிங்கமானவங்க. நல்ல மனிதர்கள் அங்கே இருக்காங்க, அவங்க எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கிறது. இதுலேயும் கூட நக்கிரன் பிரகாஷ் மேலேயும் சரி, அவர் கூட போன கேமராமேன் மேலேயும் சரி, கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அது தொடர்பாகவும் நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா? இல்லை, இங்கே உறவினர்கிட்ட சொல்லியிருக்கேன். இங்கே கூட்டமைப்பில் கேட்குறேன். கூட்டமைப்பில்
சொன்னோம். வந்து அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி பல விஷயங்களையும் நம்ம கையாள வேண்டியிருக்கு. வந்து இனிமேல் இது மாதிரி குறும்பெல்லாம் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா இப்போ நான் பிஸ்டல் லைசன்ஸ் வாங்கி பிஸ்டல் வாங்கிக்க போகிறேன். இது மாதிரி நிறைய பேருக்கு பிஸ்டல் வாங்கி கொடுக்கணும், தயாராகணும். நான் தெரியல அவர் கோபால் என்ன மாதிரி பிஸ்டல் வச்சுருக்காரான்னு தெரியல. சட்ட ரீதியாக சந்திப்பேங்க, அது ஏன் நம்ம தயங்கணும்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்க அந்த கூட்டம்? இப்போ ஒரு திட்டத்தை, அதாவது குறைந்தபட்ச வேலை திட்டத்தை உருவாக்குறோம். காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்குறோம். ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ கூட வந்து இவர் இருக்காருல்ல, உங்கள் மாதிரி அவர் செல்ஃபோன்லேயே ஊடகத்தை நடத்திட்டு இருக்காரு. நான் வந்து இதில் இருக்கார் திருப்பூரில், அவர் காலையில் பேசினார். அவர் நிறைய பேருக்கு போட்டு விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 50-60 இது வந்திருக்குய்யா, அவங்க எல்லாம் முகவரியெல்லாம் எழுதி வாங்குங்க ஐயா, குறிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அக்கறை இருக்கிறனால தானே பேசுகிறாங்க. அவங்க எல்லாம் நம்ம ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் என்ன நம்ம வந்து இப்படி நம்ம உறுப்பினர் ஆவதற்கு என்ன செய்யணும்? உறுப்பினர் ஆவதற்கு, அதாவது சாதாரண உறுப்பினர்கள், அப்புறம் தான் அதிலிருந்து செயல்பாட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்போம். அவர்களுக்கு தான் நான் வந்து புத்தரையனுடைய இதெல்லாம் நிறையா படிச்சிருக்கேன். புத்தர் சங்கம் நடத்தியில் விதிமுறைகள் எல்லாம் அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். புத்தர் என்ன பண்ணார், துறவிகளுக்குன்னு விதிமுறைகள் கடுமையானது. துறவிகள் 7 பொருள் தான் வச்சுக்கணும். பிச்சை பாத்திரம் இது அவங்க வந்து மொட்டை அடிச்சுக்குவாங்க. அது ஒரு நல்ல திட்டம் இல்லை? இல்லைனா அது போச்சு வீட்டு ஆளுக்கு பிடிச்சிக்கிட்டு பேன் பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் இருக்குமில்ல. நல்ல பெரிய சிந்தனையாளர்ல புத்தர், அவரே மொட்டை அடிச்சுக்கிட்டு வாழ்ந்தார். அப்போ அது மாதிரி மொட்டை அடிச்சுக்கணும். வந்து சவர கத்தி இருக்கணும், ஒரு பிச்சை பாத்திரம் இருக்கணும், 3 துவர் ஆடை. துவருங்கிறது துவரின்னு தான் நாத்துலன்னு சொல்லுவாங்க, நார்த்தில் நம்ம துவரின்னு சொல்கிறோம்ல, அது அங்கே துவர்னு சொல்லுவாங்க. துவர் ஆடை 3, அப்படி வேறு இது 7 பொருள் தான் வந்து ஒரு துறவிட்டு இருக்கணும். 3 வீடுகளில் தான் பிச்சை எடுக்கணும், 2 வேளை தான் சாப்பிடணும். குடும்பம் இருக்கிற பகுதியில் தங்கக்கூடாது. இப்போ எவ்வளோ திட்டமிட்டு இருக்காங்க பாருங்கள். எதுவுமே வந்து இந்த சங்கத்தினால் மக்களுக்கு எந்த ஒரு சிறு குறையும் வரக்கூடாது என்று திட்டமிட்டு நடத்தினார். அதில் இல்லத்தார் பிரிவுன்னு வச்சார். அவங்க இல்லத்து, அதாவது குடும்பம் நடத்துகிறவங்களும் சங்கத்தில் இப்படி சேரலாம் அப்படின்னு அவங்க இல்லத்தார் பிரிவுன்னு வச்சார். வச்சபோது ஆனால் அவர் முதல்ல பெண்களை சேர்த்துவதற்கு தயங்கினார், சிக்கல் வந்துடும் அப்படின்னு. அப்புறம் அங்கே கூட இருக்க துறவிலாம் சொன்னாங்க, ஒரு பெண் வயிற்றில் தான் நான் உருவாகிறோம் அப்படின்னு சொன்னப்போ மொதல் முதல்ல அவங்க சித்தியை சேர்த்துக்கிட்டார். அப்புறம் அவங்க மனைவி வந்தாங்க, அப்படி சேர்த்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லறத்தாரனுடைய இதுக்கெல்லாம் விதிமுறைகள் அவளுக்கு கொஞ்சம் தளர்வாக இருக்கும். துறவிகளுக்கு தான் ரொம்ப கடும் நிபந்தனைகள் உள்ளதாக இருக்கும். அப்போ அப்படி நம்ம உருவாக்குவோம். இப்போ கூட்டமைப்பில் வந்து பொதுமக்கள் கலந்துக்கிட்ட தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு 50 பேர் கலந்துக்கிட்ட தான் நீங்கள் கூட சொன்னீங்க. இந்த கூட்டமைப்பில் கூட ஒரு 50 பேர் கலந்துக்கிட்டாங்க, எல்லாருமே பொதுமக்கள் தான், கட்சி சாராதவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க. மாணவர்கள் மத்தியிலையும் கொண்டு போகணுங்கிற ஒரு கோரிக்கையை அங்கே வச்சதா செய்திகளில் நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சாங்களா கல்லூரி மாணவர்கள்கிட்டே நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்? 2 சட்டக்கல்லூரி மாணவிகள் வந்திருந்தாங்க, நான் துண்டறிக்க கொடுத்தேன், அதை கொண்டு கொடுத்துருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. அவங்க இதுக்காகவே போராடிட்டுருக்காங்க, இது மாதிரி அநீதியில் எடுத்து போராடி சிறையில் போய் இருந்து வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறாங்க. அந்த வழக்கையெல்லாம் தூக்கி அறிஞ்சிருவோம். அது அதாவது சமூகத்துக்காக சட்ட ரீதியாக போராடுறவங்க மேலே வந்து வழக்கு தொடுப்பதே ஒரு துரோகம். அவங்கள ஊக்குவிக்கணும், சட்டம் மீறாமல் அவங்க செயல்படுவதற்கு வந்து அரசு துணை செய்யணும். இங்கே அரசுன்னு ஒன்று இல்லையே, எல்லாம் அம்மனப்பட்டு போன கிரிமினல்களாக இருக்குது. அதுதான் ஒரு சோகமானது. இப்போ அதெல்லாம் அம்பலமாயிட்டே இருக்காங்க, நம்ம ஒன்றும் அம்பலப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் நம்பிக்கை கொடுத்து நல்லவர்களை ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது, அதுதான் நம்ம செய்கிறோம். நல்லவர்கள் நிறையா இருக்காங்க, அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கு. குறைந்தபட்ச வேலை திட்டத்தை போட்டுட்டோம்னா அது நல்லா செயல்படும். அப்போ நீதித்துறையிலும் களையெடுப்போம், நீதித்துறையிலும் எச்சரிக்கை செய்வோம். இதை வந்து ஒரு பிரச்சாரமாக மக்கள் மத்தியில் கொண்டு போக போகிறீங்களா, ஒரு கேம்பெயின் மாதிரி? ஆமாம், எப்பவுமே முதல்ல பிரச்சாரம் இருக்கணும்ல. பிரச்சாரம் இருந்ததுன்னா அந்த வேலை திட்டத்தை எடுத்துகிட்டு போகிறது வலுவாக இருக்கும். அப்போ அதுக்காக தான் நான் பல சட்டக்கல்லூரிக்கெல்லாம் போகிறோம், துண்டறிக்க வச்சுருக்கிறோம், கொண்டு கொடுத்து அவங்க எல்லாம் ஊக்குவிக்கிறோம், அங்கங்கே குழுக்களை உருவாக்குறோம்.
வந்து நான் முதல்ல வந்து மதுரை சட்டக்கல்லூரியில் பேசிட்டோம். இப்போ வந்து அதில் தான் நூற்றுக்கு நூற்றி நூற்றி இருபது மாணவிகளை நம்ம கையெழுத்து போட்டாங்க. நம்ம வந்து குடியரசுத் தலைவருக்கும் வந்து இந்திய தலைமை நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் ஒரு காமன் ரெப்ரசன்டேஷன் ஆங்கிலத்தில் தயார் பண்ணோம். அது இந்த நீதிமையெல்லாம் போட்டுற உத்தரவு அப்படியே அந்த பேரா பேராவை எடுத்து போட்டு எவ்வளோ அசிங்கமாக பண்ணியிருக்காங்க. இது இந்த நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, இந்த உயர்நீதிமன்றத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா உயர்நீதிமன்றத்திலும் அப்படி கெட்டுப்போச்சு. அதுக்கு ஒரு புது மெக்கானிசத்தை உருவாக்குங்க, இல்லைன்னா வந்து இன்னும் தாமதம் பண்ணிங்கன்னா ஆபத்து அதிகமாகிடும் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறோம். அதை நாங்கள் வந்து அனுப்பிச்சு போய் அவங்க கேட்ட தலைமை நீதிபதியெல்லாம் தலைமை நீதிபதி இப்போ அவர் வந்து பதவி முடிய போகுது. இன்னொருத்தர் வர்றதுக்கு அவங்களுக்கு பதவி இருக்குது. அவர் கொஞ்சம் நல்ல மனிதர், சந்திரசூடு. அவங்க அப்பா முதல்ல தலைமை நீதிபதியாக இருந்தார். இவர் அவங்க அப்பாவை விட பெட்டராக இருக்கார். ரெண்டு பேர் பேருமே சந்திரசூடு. ஆமாம், வந்து அவர் கொஞ்சம் பொறுப்பாக எல்லாம் செய்வார். இப்போ அதனால் நம்ம வந்து நமக்கு ரொம்ப ஒரு சாதகமான சூழல் உருவாகிட்டே இருக்குது. அதை நம்ம வந்து ஒருங்கிணைக்கிறோம். பொதுவாகவே தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து போராட்ட குணம் படைத்தவர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நீங்கள் மாணவர் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, மாணவர்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் உதவியாக இருக்கும்? இல்லை, இப்போ நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பீகார் மூமெண்ட்டுன்னு வந்தது, ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமை தாங்கினார் எமர்ஜென்சி காலகட்டத்தில். அதனால தான் எமர்ஜென்சி வந்தது. ஆமாம், அதில் கூட லல்லு பிரசாத் யாதவ் இவங்கெல்லாம் அந்த இயக்கத்தில் மாணவராக இருந்தவர்ல, அவரெல்லாம் கொஞ்சம் சோசியலிச கருத்து உள்ளவர். அப்புறம் வந்து முகமூடி ஆகிட்டார், முழுக்க குடும்பமே வந்து இருந்து வழக்குகளாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல தலைவர்களை உருவாக்கியவர்னு சொல்லுவாங்க, லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார், இந்த மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வான். சோசியலிச கருத்தில் ஈடுபாடாக இருந்தாங்க அவர். லோகியோ ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இவங்கெல்லாம் ஒரு இதை பொறுப்பான அரசியல் நடத்தினாங்க. இவங்க ரொம்ப ஊழல்தனமாகவும் ஆயிட்டாங்க. அது லோகியோ ரொம்ப நல்ல மனிதர். நான் போய் வீட்டில் உட்காந்து கடைசி இதில் பேசணும், நதிகளை இணைப்பது பற்றி, காவிரியை இது அணிக்கிறது, ரொம்ப வருத்தப்பட்டார். இப்போ நான் லேட்டாகிடுச்சு, இன்றைக்கி அவன் தண்ணி திருடலாம்னு இருக்கான், அடுத்த பக்கத்திற்கு தண்ணி கொடுக்குறதா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வந்து எல்லாமே குறுகிய மனநிலை வந்துடுச்சு. அப்போ பரந்த மனநிலை இருந்த காலகட்டத்தில் எல்லாம் செஞ்சுருக்கணும், இப்போ ரொம்ப கடினம் அப்படின்னு வருத்தப்பட்டார் மதுரை மாதிரி. நல்ல சிந்தனையாளர். அது மாதிரி பல பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இனிமேல் இவங்க பண்ணுற அடாவடித்தனம் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறது, மாணவர்களே ஒருங்கிணைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது? நாங்கள் மாணவராக இருந்து வந்து வந்து சட்டக்கல்லூரியில் எவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம். நாங்கள் பத்திரிக்கை கூட நடத்த இருக்கோம் சொன்னீங்க. இல்லை, பத்திரிக்கைனா நடத்தியிருக்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்தார், சுதந்திர இந்தியாவுன்னு ஒரு நாளேடு நடத்துகிறாரு முருகன்னு சொல்லி, திடீர்னு ஃபோன் பண்ணார், அந்த பத்திரிக்கையை இதுலேயும் போட்டு காமிச்சார். தினாண்டு நடத்துகிறது பெரிய காரியமையா? அந்த குடும்பமே திவாலாயிடுச்சு, பல குடும்பங்கள். நீங்கள் எப்படியா நடத்துகிறீங்க என்ன? ஆமாம், அது கடினம் தான், நான் ரொம்ப தடுமாறிட்டு தான் இருக்கிறேன், கொஞ்சம் தான் அடிக்கிறேன். மதுரையிலையும் சென்னையிலும் தான் சர்க்குலேட் பண்ணுறேன் வந்து அப்படின்னு ஒரு இதழில் அது காமிச்சிருந்தார். இதில் அப்புறம் அவர் வந்து நானும் வர்றேன், இதெல்லாம் எடுத்து செய்வோம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நாலே எட்ட வார இடம் மாற்றிடலாம், மாற்றிட்டீங்கன்னா நக்கீரன் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், தேவை இருக்குது இன்றைக்கி, அதுக்கு நல்ல டீம் இருக்குது நம்மக்கிட்ட, செய்யலாம்னு சொல்லியிருக்கேன், வரேன்யா பேசிட்டு ஏதாவது செய்யலாம்யா அப்படின்னு இருக்காரு. நல்ல இளைஞர். இந்த கூட்டமைப்பில் வந்து வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் வரும் நாட்களில் இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பேசியிருக்கேன். இப்போ நிறையா வழக்கறிஞர்கள் வருவாங்க. இப்போ ஒரு கற்பக விநாயகம்னு சொல்லி இங்கே இருந்தவர், அவர் தான் தலித் வழக்குகளெல்லாம் நல்லா செஞ்சார், நீதிபதி. இப்போ ரொம்ப காலமாக அவருக்கு எனக்கு தொடர்பு இல்லாமல் இருந்து இப்போ எண் வாங்கி பேசுவேன். அப்போ சொன்னார், உங்களை நான் நீதிபதி ஆக்கலாம்னு இருந்தேன், வந்து அதுக்கு உள்ள அப்புறம் வந்து எனக்கு இதாகிடுச்சுனார், ஐயோ நான் நீதிபதியாக ஆகமாட்டேன், என்னுடைய வேலை திட்டமே வேற அப்படின்னா, இல்லை நீங்கள் நல்ல மனிதர் அப்படின்னாரு. நான் இப்போ இங்கிருந்தும் நான் உங்களோட ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அங்கே ஒரு தடவை டெல்லி போகணும், போய் எல்லாத்திட்டையும் பேசணும். இப்போ இந்த புது சந்திரச்சூட்டு வந்தோடனே போகணும், அவர்கிட்ட ஒரு வேலை திட்டத்தை கொடுக்கணும். ஏன்னா சட்ட உதவி இயக்கத்தை வந்து கிருஷ்ணயரும் பகவதியும் கட்டமைச்சாங்க, அது அப்படியே தேங்கி நிற்குது. அதனால தான் அம்பேத்கர் சட்டப்பணிகள் சங்கம்னு ஒன்று ஒரு அறக்கட்டளையை மதுரையில் பதிவு பண்ணியிருக்கோம். போய் சந்திரசூட்டுக்கிட்ட அந்த வேலைத்திட்டத்தை கொடுத்து பரவலாக நாடு பூரா எடுத்துகிட்டு போகிற மாதிரி செஞ்சோம்னா அது ஒரு பெரிய போர் படை மாதிரி ஆயிரும். அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவர்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பரும் கூட,
சந்திரசூட் வந்துட்டார்னா ஒரு நீதி கிடைக்கும்னு நீங்கள் கூட நம்பிக்கையை தெரிவிக்கிறீங்க, என்ன காரணம்? இல்லை, சந்திரசூட் அப்பா தலைமை நீதிபதியாக இருந்தார், அவரை விட சிறந்தவராக இருக்கார் சந்திரசூட். அப்போ இவருக்கு கொஞ்சம் நாள் இருக்கு. உயர்நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யும் நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா சந்திரசூட் அவர்கள் அடுத்த நீதிபதியாக வரப்போகிறாரு, தலைமை நீதிபதியாக அப்படின்னு நீங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியோடு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அட்டார்னி ஜென்ரலாக உங்களுடைய நண்பர் வெங்கட்ரமணி வந்திருக்கிறாரு. அப்படி இருக்க சூழலில் இந்த கேள்வியை பொதுமக்களே நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லை, இப்போ இந்த ரெண்டு நீதிபதிகள் தான் பார்க்குறாங்க இந்த பெயில் கேன்சலேஷன் பிரச்சனை. அவங்ககிட்ட முதல்ல வரும்போது படிச்சுட்டு ஏதோ ஆவணங்கள்லாம் இல்லையே, என்னவோ நடந்திருக்கிறாரு வெங்கட்ரமணி, ஏன் அந்த ஆவணங்கள்லாம் இல்லைன்னு இருக்கார். இல்லை, அதுக்கு டைம் வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், அந்த ஆவணங்கள்லாம் தமிழ் இருக்கிறத மொழிபெயர்த்துட்ருக்காங்க வந்து அந்த அந்த அம்மாவுக்கு நடந்த வந்து அதிர்ச்சி தரும் பல விஷயங்களை அதை தொகுத்து கொண்டு வந்துடும். அது வந்து நாம் வந்து நீதிமன்றத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும், கட்டாயம் ஃபைல் பண்ணுங்க செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதெல்லாம் அது இந்த இது 12 வழக்கறிஞர்கள் உண்மையிலும் கூட போய் இதையெல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க. இது அந்த அவருடைய பிறந்தநாள் விழா நடந்தது, அங்கே இருக்கிற ஒரு பேக்கரியில் போய் பேக்கரிக்காரங்க சொன்னதெல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க. அப்படி நடந்ததில் தான் எல்லாம் தண்ணி அடித்து, அதாவது 20 கிலோ கோழிக்கறி வாங்கியிருக்காங்க. 20 கிலோ கோழிக்கறி வந்தவங்கன்னா எவ்வளோ ஆண்கள் வந்திருப்பாங்க? ஒரு 50க்கும் மேற்பட்டவர் எல்லாம் தண்ணி அடிக்கிறதுக்கு வர்ற கேஸ் தான். அப்போ வந்தவங்க தான் தண்ணியை போட்டுக்கிட்டு வந்து இந்த பெண் நல்லா வளர்ந்த உடம்பு பார்க்குறதுக்கு நல்லா இதாக இருப்பாங்க, அதில் குறி வச்சுருக்காங்க. குறி வச்சதில் இப்போ இவங்க பெரிய பையன் இருக்காங்கங்கிற மாதிரியெல்லாம் சில இது இருக்கு, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீரழிஞ்ச குடும்பம் அது எல்லாமே நடத்திவிட்டு ஒரு கதையை கட்டுக்கதையாக்குவதற்கு இந்த அரசும் துணை போகுது. எனக்கு புரியவே இல்லை இந்த அரசுன்னு ஒன்று. இந்த கும்பல் கேடுகட்ட கும்பல் இது, ஆனால் அதுக்கு தண்டனை கிடைக்கும், மிக விரைவில் தண்டனை கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு காலம் பித்தளடத்தை வச்சுட்டு ஓட்டுவீங்க? இப்போ நாங்கள் இந்த படத்தை தேடிட்டுருக்குறோம், யாராவது அதை கண்டுபிடிச்சிங்கன்னா நீதிக்கு தண்டனை சினிமா படம் அதை பரவலாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஒரு நல்ல இயக்கம் வரும், நல்ல இதையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிடலாம். கேடுகட்ட சீரழிவு சக்திகளை மனிதர்கள் ஆக்குவோம். ரொம்ப நன்றிங்கய்யா, விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பதிய வச்சிங்க, ரொம்ப நன்றி.